ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஓடிடி ரிலீஸ் திரைப்படங்களை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமாஷ்டி. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா சைவிஸ்டர் ஜவான், டஸ்டா, பிலுக் மற்றும் செபபான்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா ஜூலி ஷவேரி அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர்லாம் இல்லாதாங்க இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா இந்த படத்தை இப்போ டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கான ஓடிடிஎஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் அவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒடிரா ரயில்வே ஸ்டேஷன். இந்த படத்தில் ஹீரோவை பார்த்தீங்கன்னா சிம்ஹா நடிச்சிருக்காரு. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா ஹெபா பட்டேல் நடிச்சிருக்காங்க. பிஷுதா மற்றும் செபவன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ரமஸ் மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா அசோக் டேஜா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஓடிடிஎஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஆஹா ஓடிடி அவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெலுங்கில் இன்றைக்கி ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா எண்ணி துணிகா. இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா அதுல்ய அரவி நடிச்சிருக்காங்க. அஞ்சலி நாயர் மற்றும் செபபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா கே எஸ் வெற்றிசெல்வன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு நான் ஐஎன்டி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இந்த மாதம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா இந்த படத்துக்கான ஓவர்சீஸ் ஓடிடி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளி ஷோத் அங்கே தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா குடியசுக்கு பிரிமியர் பண்ண போகிறதாக அஃபிஷியலாகவே அனௌன் பண்ணிட்டாங்க. அடுத்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருமன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கார்த்தி நடிச்சிருக்காரு. ஹீரோனை பார்த்தீங்கன்னா அதித்தி சங்கர் நடிச்சிருக்காங்க. பிரகாஷ்ராஜ், சூரி மற்றும் செபவல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மூவி. இந்த படத்தில் டேரக்டர்னா முத்தையா அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா இந்த படத்தை இப்போ ஓவர்சீஸில் இந்துஸ்தான் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த 4 படத்தில் எந்த படத்தை பார்க்க போகிறீங்க நம்ம கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவிஸ் நடனா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.